ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒனஜாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிசிபில்லா பாத் அது கூட சைட் டிஷ் வந்துட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு அரிசி காய்கறி தான் துவரம் பருப்பு வந்து ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கிறோன்னா அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு ரைஸும் எடுக்கணும் எந்த கிளாஸில் அளந்துக்கிறீங்களோ அதே கிளாஸில் தான் ரைஸ் அலந்துக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் துவரம் பருப்புக்கு ஒரு கிளாஸ் ரைஸு பச்சரிசி புழுங்கு அரிசி எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணு வாட்டி நல்லா கலைஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயம் ஜீரகம் அதே மாதிரி மஞ்சத்தூள் எல்லாமே கால் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது நம்ம ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ்னால ரெண்டு கிளாஸ்க்கு நாலு கிளாஸ் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஊறட்டும் ஏன்னா அரிசி ஊறணும் மீன் வயலில் வந்துட்டு நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் தாளிப்புக்கு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் வந்துட்டு கறிவேப்பில் ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு இப்போ வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க மூணு தக்காளி கேரட்டு கேப்சிக்கம் பீன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கப்பு வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் சக்தி சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சாம்பார் பொடி பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கருப்பில் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் எப்பவுமே சாம்பார் தான் தாளிக்கணும் நெய் பட்டாணி வந்துட்டு நான் வந்து எங்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை அதனால் ஊற வச்சு வேக வச்ச ஒரு கப் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் உரம் மூணு கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம மூணு விசில் வச்சுட்டு அந்த சாதம் வந்துட்டு இறக்கணும் மெயினாக வந்துட்டு இந்த சாதம் வந்து வேகணுங்க அதுக்கு தான் இருபது நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து டைம் கொடுக்குறோம் குக்கரில் வச்சிங்கன்னா உடனே வேகாது கழுவிட்டோன்னே வச்சிங்கன்னா இப்போ நம்ம சாதம் வெந்தோனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ வந்து அதே குக்கரில் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு மூணு கரண்டி சின்ன கரண்டி நான் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெய் சூடாகும்போது நம்ம இந்த தாலிப்பு எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணணும் கடுகு பருப்பு ஜீரகம் வெந்தயம் இது வந்து ஆட் பண்ணிவிடுங்க எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் அது எல்லாம் ஆட் பண்ண பிறகு இந்த காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு சின்ன வெங்காயம் போட்டு ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பொடியா நறுக்கனை வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறப்பு எல்லா காய்கறியும் போடுங்க குடமிளகாய் பீன்ஸ் கேரட்டு கத்திரிக்காய் பட்டாணி எல்லாமே இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறி போட்டால் டேஸ்டாக இருக்குங்க அதுக்காக தான் நான் இத ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டபுள் பீன்ஸ் கழிச்சா டபுள் பீன்ஸ் எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இன்றைக்கி ஆட் பண்ண காய்கறி பார்த்தீங்கன்னா பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் பட்டாணி குடமிளகாய்ங்க அஞ்சு காய்கறி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அந்த மூணு தக்காளியும் ஆட் பண்ணிடுறோம் நம்ம இப்போ புளி தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணுறதில்ல தக்காளி தான் இதோட டேஸ்ட்டு இப்போ வந்து நான் இதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ரைஸ்க்கு இதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த சக்தி சாம்பார் பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இதுதான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்லை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி நம்ம வந்து இப்போ மிக் ஆட் பண்ண போகிறோம் நம்ம நல்லா ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷமாச்சு நல்லா வதங்கின அந்த தக்காளி பாதியாச்சும் வந்திருக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே ரைஸில் பார்த்தீங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணி இப்போ நான் வந்துட்டு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அஞ்சரை கிளாஸ் தண்ணி இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து ஒரு மூணு விசில் வரணுங்க இது விசில் வந்த உடனே வாட்டர் ரன்னிங் வாட்டரில் ஓப்பன் பண்ணிடுங்க இது விசில் வந்து உடனே ஆஃப் பண்ண பிறகு ஏன்னா அப்போ தான் அந்த காய்கறி கலர் வந்து அப்படியே க்ரீனிஷாக இருக்கும் உடனே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரைஸோடு நான் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்துட்டு கட்டி படாமல் இருக்கிறதுக்கு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல எல்லா பக்கமும் வந்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்ல நீங்கள் வந்துட்டு அடுப்பில் ஆன் பண்ணி வைக்கணும் அது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன் பண்ணால் போதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொத்தமல்லி கறிவேப்பிலை வந்துட்டு நம்ம வச்சுருக்கதை ஆட் பண்ணுங்கள் இது வந்து தண்ணி பத்தலைன்னா நீங்கள் சுடு தண்ணி வந்துட்டு நான் ஒரு அரை கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் ரைஸை பொறுத்து இருக்குங்க அந்த தண்ணியை போதும்னா அந்த தண்ணியை நீங்கள் விட்டுறலாம் அப்படி எனக்கு வந்து பற்றாமல் இருந்துச்சு அதனால் கிளாஸ் போட்டிருக்கேன் இப்போ கொத்தமல்லி கருப்பிலலாம் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபாஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்துட்டு ஸ்லோங்க இந்த டைமில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுனா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு பத்தலை அதனால் கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபாஸ்டில் தான் அந்த டூ மினிட்ஸ் கலரும் தான் இந்த எல்லா வேலையும் நம்ம பண்ணுறோம் உப்பு செக் பண்ணுறோம் நெய் ஆட் பண்ணுறது எல்லாம் இப்போ ஸ்லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அருமையான வந்துட்டு பிசுபில்லாபாத் ரெடிங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதவங்க யாருமே இல்லை இதுக்கு ஏன்னா வெஜிடேபிள் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்துட்டு இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்